بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. وإن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وإنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين، وكل دعوى النبوة بعده فغي وهوى، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى بالحق والهدى وبالنور والضياء. இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லாஹு ரஹ்மத்தன் வாசிஅத்தன், அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற நூலை நாம் படிக்கின்றோம். அதில் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மூமின்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறார்கள். அதில் 31வது குறிப்பை நாம் படிக்க இருக்கின்றோம். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வகுல்லு தாவன் நுபுவதி, வகுல் எல்லோ எல்லாம், தாவா வாதிப்பது, அந்நுபுவா நபித்துவம், இறை செய்தியை பெறுவது, இறைவனின் தூதர் என்று கூறுவது, பாதகு அவருக்கு பின், ஃபகையுன் வழிகேடு, வஹவா மன இச்சை, அவருக்கு பிறகு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, தான் நபி என்று யாரெல்லாம் வாதிடுவார்களோ, யாரெல்லாம் சொல்வார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தனக்கும் இறை செய்தி வருகிறது, தானும் நபிதான் என்று யார் சொல்வார்களோ, அவர்கள் எல்லாருடைய பேச்சுகளும் வழிகேடும் மன இச்சையும் தான். கண்டிப்பாக அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்ல, அவர்களுக்கு அல்லாஹுடைய செய்தி எதுவும் வராது. புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபியாக இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை நம்ம இதற்கு முந்தைய அமர்வுலையும் நிறைய விளக்கங்களோடு பார்த்தோம். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தன்னை நபி என்று வாதிட்டார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஆதாரங்களோடு நிரூபித்தான். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் சில பேர் தன்னை நபி என்று சொன்னார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகும் சிலர் தன்னை நபி என்று சொன்னார்கள். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அஸ்வத் அனசி என்ற ஒரு மனிதர், அவர் தன்னை நபி என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கதையை முடிக்கிறதுக்கு ஃபைரோஸ் அத்தைலமி என்ற சஹாபியை அனுப்பி வைத்தார்கள். அந்த சஹாபி அந்த அஸ்வத் அனசு என்ற அந்த மனிதரை, தன்னை நபி என்று சொல்லி கொண்டிருந்த அந்த மனிதரை கொன்றுவிட்டு அவருடைய தலையை தூக்கிட்டு வந்தார். அதே போல் ரசூலுல்லாவுக்கு பிறகு முசைலமா என்ற ஒரு மனிதர் யமன் நாட்டில், அவர் தன்னை நபி என்று சொன்னார். புரியுதா? அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் போர் எடுத்து சென்று அந்த முசைலமாவையும் அவனுடன் சேர்ந்து கொண்ட அந்த மக்களையும் போரில் கொன்றுவிட்டு அவனுடைய கதையும் முடிச்சிட்டாங்க. புரியுதா? இஸ்லாமிய நாடாக இருக்குமே ஆனால், முஸ்லிம்களுடைய நாடாக இருக்குமே ஆனால், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தானும் நபி, எனக்கும் இறை செய்தி வஹி வருகிறது என்று கூறுவாரோ அவர் காஃபிர், முர்த்தத். புரியுதா? அவருக்கு விளக்கம் சொல்லப்படும், அப்படி முடியாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்களுடைய இந்த வழிகேட்டை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளுங்க, திருந்திக் கொள்ளுங்க என்பதாக அவர்களுக்கு அறிவுரை நசீகத்து சொல்லப்படும். அந்த நசீகத்தை கேட்காமல் அவர்கள் தங்களுடைய அந்த பொய்யான கூற்றிலேயே நிலைத்திருப்பார்களே ஆனால், புரியுதா? தன்னை நபி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும், நல்ல கவனிங்க, தன்னை நபி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரும் அவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி முர்த்தத், மதம் மாறியவர்கள். யார் மதம் மாறுகிறார்களோ
அவர்களுக்கு அமீருல் முஃமினீன் முஸ்லிம்களுடைய அமீர் 3 நாள்கள் அவகாசம் கொடுப்பார். அறிஞர்களை வைத்து அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படும், அவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லப்படும். அந்த பதில்களை கேட்டு திருப்தி அடைந்து அவர்கள் மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாட்சியத்தை கூறி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர்களுடைய உயிர் பொருள் பாதுகாக்கப்படும். இல்லை, அவர்கள் தங்களுடைய அந்த பொய்யான தவறான வழிகேடான சிந்தனையிலேயே நிலைத்திருப்பார்களே ஆனால் அந்த வழிகேடான சிந்தனையை கூறியவரும் அந்த வழிகேடான சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களும் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஒருவரா 2 பேரா 3 பேரா 4 பேரா 10 பேரா அல்லது 1,000,000 பேரா 1,000,000,000 பேரா என்று பார்க்க மாட்டார் இமாம். அவர்கள் எல்லோரையும் கொன்று விடுவார்கள். புரியுதாமா? புரியுதுங்களா இல்லையா? விளங்கலை. முசைலமாவோட அந்த முசைலமாவை நபி என்று ஏற்றுக்கொண்டு சென்றவர்கள் 40,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 40,000 பேர். யமன் தேசத்தில் அவனுடைய கபீலா எல்லாருமே. இப்போ அரபுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. தன்னுடைய குடும்பத்தை வம்சத்தை சேர்ந்தவர் கோத்திரத்தை சேர்ந்தவர் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அது பிடிக்குதோ இல்லையோ, அவர் தன்னுடைய குடும்பத்தை வம்சத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரம்பரைக்காக வேண்டி ஆதரவு தருவது, வம்சத்துக்காக கோத்திரத்துக்காக குரல் கொடுப்பது, இதையெல்லாம் ஜாஹிலியத் மடமை ஷிர்க்குடைய தன்மை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புரியுதா? எதா இருந்தாலும் சத்தியமா உண்மையா ஆதாரபூர்வமானதா என்பதை பார்த்துத்தான் முஸ்லீம்கள் குரல் கொடுக்கணுமே தவிர, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு, தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர் இதை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக சென்றால் அது ஷிர்கிலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்போ இந்த முசைலமா அவனுடைய கோத்திரத்தார்கள் எல்லாருமே இவன் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருந்ததுனால, இவன் தன்னை நபி என்று சொல்லிவிட்ட காரணத்தினால கண்மூடித்தனமாக அவனுக்கு ஆதரவு கொடுத்தான். அப்போ போன சஹாபாக்கள் முதல்ல விளக்கம் சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ள 40,000 பேரிடத்துலையும் போர் செஞ்சாங்க. புரியுதா? அதில் வந்து இவ்வளோ பேரை கொள்றோமே என்பதாக அவங்க இறக்கப்படலை, இறக்கப்படக்கூடாது. புரியுதா? யார் வழிகேட்டில் சென்று விட்டார்களோ அவர்களை கொல்வது அல்லாஹுடைய கட்டளை, யார் நேர் வழியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உயிரை பாதுகாப்பது அல்லாஹுடைய கட்டளை. அப்போ முஸ்லீம்களாகிய நாம் உயிரை பாதுகாத்தாலும் அல்லாஹுடைய கட்டளை என்பதால் பாதுகாக்கிறோம். ஒரு உயிரை எடுத்தாலும் யாருடைய கட்டளையின்படி எடுக்கிறோம்? அல்லாஹுடைய கட்டளையின்படி எடுக்கிறோம். இதில் நம்முடைய கடமை என்ன? அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துவது. புரியுதா? நம்முடைய விருப்பு வெறுப்புக்காக ஒருவரை பாதுகாப்பதோ ஒருவரை கொல்வதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. புரியுதா? எதா இருந்தாலும் அல்லாஹுடைய வழிகாட்டுதல், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நாம் இங்கே செயல்படுவோம். புரியுதா? அப்போ யார் ஒருவர் ரசூலுல்லாவுக்கு பிறகு தன்னை நபி என்று சொன்னார்களோ அவர்கள் சொல்வது பொய். புரியுதா? அவர்கள் என்னத்தை தான் அற்புதம் காட்டினாலும் அது உண்மையில் அற்புதம் கிடையாது. அது அவர்களுடைய சூனியத்தாலும் அவர்களுடைய தந்திரத்தாலும் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு வித்தை தான். புரியுதுங்களா? அதே போல் அந்த மனிதர்களிடமிருந்து தான் பொய்யன் என்பதற்குரிய ஏராளமான அத்தாட்சிகளையும் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை நபி என்று சொன்னாங்க, அதற்கு பின்னாடியும் பல பேர் தன்னை நபி என்று சொன்னாங்க. இருவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். அவர்கள் பல முன்னறிவிப்புகளை செய்தார்கள். அல்லாஹுடைய கலாம் என்று எதை ஓதி காட்டினார்களோ, நல்ல கவனிங்க, அல்லாஹுடைய கலாம் என்று எதை ரசூலுல்லா ஓதி காட்டினார்களோ அது மனிதனுடைய ஒரு தெளிவான பகுத்தறிவினால் அல்லாஹுடைய கலாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளதாக இருந்தது. புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹவை தவிர பின்னால் வந்தவர்கள் தானும் நபி என்று கூறி தனக்கும் அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது என்று கூறி எதை அவர்கள் வேதமாக ஓதி காட்டினார்களோ அது அந்த காலத்தில் வாழ்ந்த பொதுமக்களாலேயே கேலி கிண்டல் செய்யப்படக்கூடியதாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இந்த முசைலமா போன்றவர்கள் தங்களை நபி என்று சொன்ன உடனே எங்கே உங்களுக்கு வந்த வஹியை ஓதி காட்டுங்க, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து
வஹி குரான் வருதுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு ஒரு குரான் அதை ஓதி காட்டுங்கன்னு சொன்ன உடனே அவர் ஓதி காட்டினார். எப்படி ஓதி காட்டினாரு? அல்ஃபீல் மல்ஃபீல் ஒமா அத்ராக்க மல்ஃபீல் குல்லு ஃபீலின் லஹு ஹுர்தூமுன் தவீல் அப்படின்னு சொல்லி புரியுதா அர்த்தம்? அல்காரியா மல்காரியா ஒமா அத்ராக்க மல்காரியா இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் ஒன்று கற்பனை பண்ணார். ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம்னு சொல்லும் பொழுது ஓதி காட்டணும்ல ஏதாவது ஒன்று, என்ன அர்த்தம்? அல்ஃபீல் யானை, மல்ஃபீல் யானை தெரியுமா, ஒமா அத்ராக்க மல்ஃபீல் யானை என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா, குல்லு ஃபீலின் லஹு ஹுர்தூமுன் தவீல் எல்லா யானைக்கும் ஒரு துந்திக்கை இருக்கும் அப்படின்னாரு. என்ன கேட்குறவன்லாம் பொத்து பொத்துன்னு போட்டான். டேய் என்னடா இது, அல்காரியாத்து மல்காரியாத்து ஒமா அத்ராக்க மல்காரியா யௌமயகூனுன்நாசு கல்ஃபராஷில் மப்தூஸ், இது எவ்வளவு பெரிய திடுக்கத்தையும் ஒரு பயத்தையும் மறுமையினுடைய உலக முடிவு நாளுடைய அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்குது. நீ சொல்லக்கூடிய இந்த வாசகம் சாதாரண சின்ன பிள்ளை கூட கிண்டல் பண்ணுற மாதிரி, ஏதோ சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர பாட்டு மாதிரி பேசுறியன்னு சொல்லி ஏளனம் செய்தார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. குரான்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தாங்க, ஆனால் ஒன்றும் எழுதி முடிக்கலை. எல்லாம் கிண்டலும் பரிகாசமும் முட்டாள்தனமும் இருந்துச்சு. ஆனால் பெரிய அறிவாளியாக போற்றப்பட்டவர்கள், எழுதவே வரல அவங்களுக்கு. புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதுக்கு பிறகு அவர்கள் ஏதாவது முன்னறிவிப்பு செய்வாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரு போரிலே இவர் இங்கே கொல்லப்படுவார், இவர் இங்கே கொல்லப்படுவார். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் ரஹீக் படிக்கும்போது ஓரளவுக்கு அதில் வரும். அந்த முன்னறிவிப்புகளில் எதுவுமே பொய்யாகலை. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலையும் சரி, வாழ்க்கைக்கு பின்னால் செஞ்ச முன்னறிவிப்புகளையும், யார் தங்களை நபி என்று சொன்னார்களோ அவர்களுடைய முன்னறிவிப்புகள் எல்லாமே பொய்யாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்? நாளைக்கு நடக்கக்கூடியதை மனிதனால் எப்படி அறிய முடியும்? அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் விதியை எழுதி அல்லாஹு தாலா கூறினால்தான் அது நமக்கு தெரிய வரும். புரியுதா இல்லையா? எப்போது தன்னை நபி என்று கூறிக்கொண்டு அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களோ எல்லா முன்னறிவிப்பும் பொய்யாகவே ஆகிடுச்சு. அப்போ ஒருவர் தன்னை நபி என்று சொல்வதாக இருந்தால் அவருக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வஹி வரணும். புரியுதா? அவருடைய பேச்சுகள் உண்மையான பேச்சுகளாக இருக்கணும். அவர் சொல்லக்கூடிய முன் அறிவிப்புகள் நடக்கணும். புரியுதா? அவருடைய செயல் அவருடைய சொல்லை பொய்ப்பிக்கக்கூடாது. அவரிடத்தில் ஒழுக்கம் கட்டுப்பாடு பண்பாடு இதெல்லாம் அவரிடத்தில் இருக்கணும். சாதாரண ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் தக்குவாவை விட ஒரு நபி இடத்துல அதிகமாக இருக்கணும். ஆனால் யாரெல்லாம் தன்னை நபி என்று சொன்னார்களோ இவர்களிடத்தில் மேற்கூறப்பட்ட எதுவுமே கிடையாது. அவர்கள் வஹி என்று சொன்னார்கள், ஆனால் அதுவுமோ வெறும் கேலி கிண்டலாக இருந்தது. அவர்கள் முன்னறிவிப்புகள் செய்தார்கள், எல்லாம் பொய்யாக இருந்தது. அவர்கள் அற்புதங்கள் என்று காட்டினார்கள், அதுவோ வெறும் வித்தையாக சூனியமாக இருந்தது. அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய சொல்களை பொய்ப்பிக்கும் விதமாக ஒழுக்கக்கேடுகளாகவும் அசிங்கங்களும் ஆபாசங்களுமாக இருந்தது. புரியுதா? ஆகவே வகுல்லு தஅவன் நுபுவதி, அவருக்கு பிறகு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறகு யாரெல்லாம் நபி என்று தங்களை சொன்னார்களோ ஃபகையுன் வஹவா, அவை அனைத்தும் வழிகேடுகளும் மன இச்சையும் வழிகேடுகளுமாகும். இங்கே இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, காதியானிகள்னு சொல்லுவாங்க, அகமதியாக்கள்னு சொல்லுவாங்க. அவர்களும் ஒரு அநேகமாக ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு குலாம் அகமத் என்ற ஒரு பஞ்சாபில் பிறந்த ஒரு மனிதரை, மிர்சா குலாம் அகமத் காதியானுங்கிற பஞ்சாபில் உள்ள ஊரில் பிறந்த ஒரு மனிதரை, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர் வந்து அந்த ஆங்கிலேயர்களுடைய தொடர்பில் முஸ்லீம்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு மனிதர். அவர்கிட்ட வந்து நல்ல ஆங்கில மொழியாற்றல், பார்சி மொழியாற்றல், உருது மொழியாற்றல் இருந்துச்சு. புரியுதா? அதை வைத்து கொண்டு மக்களை பேச்சினால மக்களை மயக்க ஆரம்பித்தார். அப்போ கொஞ்ச காலம் ஆன உடனே தன்னைத்தானே அவர் நபி என்று சொல்ல ஆரம்பித்தார். பல மாதிரி சொல்லியிருக்கிறாரு, தன்னை நபின்னு சொல்லியிருக்கிறாரு, ரசூலாக்கு பின்னாடி வந்த நபின்னு சொல்லியிருக்கிறாரு, சில நேரங்களில் நான் தான் கடைசி காலத்தில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லியிருக்கிறாரு, சில நேரங்களில் வந்து ரசூலாக்கு பின்னாடி மஹ்தி என்ற ஒரு மன்னர் வருவார்ல அது நான் தான் சொல்லியிருக்கிறாரு. பல மாதிரி ஏறக்குறைய 36 விதமான முட்டாள்தனமான வாதங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் எந்த அளவுக்குன்னா சில இடங்களில் அல்லாஹ்வுடைய மனைவின் கூட தன்னை சொல்லியிருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தைகள் பேச்சுகளை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் உலகளாவிய அளவில், அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இப்போ லண்டனில் இருக்குது. புரியுதா?
பெரிய பொருளாதாரம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு மெயின் வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புரியுதா? இன்றைக்கி இஸ்ரேலில் முஸ்லீம்கள் நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. அங்கே நிம்மதியாக எல்லா வகையான ரைட்ஸுகளையும் அனுபவித்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் இந்த காதியானி மக்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், யார் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் லண்டனில் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அங்கே ஃபண்டு பொருளாதார உதவி செய்யப்படுது. அதை வைத்து கொண்டு உலகத்தில் பல இடங்களில் அவங்க மஸ்ஜிதுகளை, அதே போல் இஸ்லாமிக் சென்டர்களை நிறுவனம் செய்து பல புத்தகங்களை அச்சடித்து அப்பாவி முஸ்லீம்களிடத்தில் போய் மேலப்பாளையம் இந்த மாதிரி ஏழை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த முஸ்லீம்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி தங்களுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களாக மாற்றுகிறார்கள். மெட்ராஸில் கூட கோடம்பாக்கன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே பள்ளிவாச சென்டரு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். புரியுதா? அதிலிருந்து அடுத்து டெவலப் ஆகி உருவானது தான் இந்த 1900 கூட்டம். குரானை மறுக்கக்கூடியவர்கள் புதிய நினைவூட்டல்னு ஒரு பத்திரிக்கை போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது குரானுன்னு சொன்னால் அந்த குரானுடைய எல்லாமே வந்து 19 வகுப்படும், அப்படி வகுப்பட்டால் தான் குரானு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேச ஆரம்பித்து கவர்ச்சியாக, அதுக்கப்புறமா ஹதீஸை மறுத்து, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நபி கிடையாது என்பதை மறுக்கக்கூடியவர்கள். விளங்குதுங்களாமா? இது எல்லாமே வழிகேடு. புரிஞ்சிச்சா இல்லையா? இதை நாமும் தெளிவாக விளங்கியிருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? இப்போ இன்றைக்கு முஸ்லீம்கள் இந்த நம்பிக்கையை அடிப்படையை சொல்லி கொடுக்காதனால தான் வளரக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை, அதே போல் படித்து முடித்து கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காத்தமுல் நம்பியா, அவங்களுக்கு பின்னாடி நபி யாரும் வர முடியாது என்ற அந்த கொள்கையை ஆதாரத்தோட தெளிவாக புரிந்து கொள்ளாததுனாலையும், ஏற்கனவே பொதுவாக மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதுனாலையும், ஏன்னா அவர்கள் ஒரு மார்க்க சூழ்நிலையிலையும் இறை பற்றுடைய ஒரு அந்த ஒரு என்விரோன்மெண்ட்டில் அவங்க வளராதனால உலக மோகமும் அதே போல் மறுமையின் மீது உண்டான அந்த பயமின்மை அதுவும் அவங்களிடத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக அவர்கள் இந்த மாதிரியான கருத்துகளுக்கு அவர்கள் கவரப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது, சரியா? உங்களுக்கு இப்படித்தான் மீறக்கூடாது என்ற ஒழுக்க கட்டுப்பாடுகள், அதே போல் கடமைகள், ஐங்கால தொழுகையை தொழுகணும், ஹலால் ஹராமு, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கு சென்றால் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு விடுகின்றன. புரியுதா? அதே போல் இச்சையான நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விடுகிறது. இப்போ மனிதன் எப்போதுமே இரண்டு விஷயங்களுக்கு அடிமையானவன்மா. ஒன்று காசு பணத்துக்கு அடிமையானவன், இன்னொன்று உடல் இச்சைக்கு, பெண்களுக்கு அடிமையானவன். புரியுதா? ஒன்று அடியான் அல்லாஹுவிற்கு அடிமையாக இருக்கணும், அப்படி அல்லாஹுவிற்கு அடிமையாக இருந்தால் இந்த ரெண்டுலையும் ஹராமை விட்டு தன்னை பாதுகாத்துக்க முடியும். புரியுதா? எப்போ அல்லாஹுவிற்கு அடிமையாகுவதில் அவன் சிரமத்தை, கஷ்டத்தை, கட்டுப்பாடுகளை, தன்னுடைய ஆசை நிறைவேறாததை பார்க்குறான். ஏன்னா அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆசை எங்கே நிறைவேறும்? சொர்க்கத்தில் தான் நிறைவேறும். புரியுதா இல்லையா? இங்கே துன்யாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா ஹலாலாக்கி இருப்பதை தவிர ஒரு முஸ்லீமால் வேறு ஒரு ஆசை அவன் தேடக்கூடாது, தேட முடியாது. அந்த ஹலாலான ஆசை என்பது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அது ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். புரியுதா? ஏன் லிமிட் இல்லாத ஒரு அந்த ஆசைகள் என்பது அது எங்கே உள்ளது? சொர்க்கத்தில் உள்ளது. துன்யாலேயே அல்லாஹ் கொடுத்துட்டா அப்போ சொர்க்கம் என்ற ஒன்று இருக்காது. இரண்டாவது, துன்யாவில் லிமிட் இல்லாமல் ஆசையை அனுபவிக்கிறது அந்த மனிதனுடைய அழிவுக்கு அது காரணமாக போயிடும். ஒரு சின்ன உதாரணம், சாப்பிடணுமா? சாப்பாடு இருக்குது, நல்ல ருசியான சாப்பாடு இருக்குது, எவ்வளோ சாப்பிடுவீங்க? லிமிட்டாக சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதா, லிமிட் இல்லாமல் சாப்பிட்டா நல்லதா? லிமிட்டாக சாப்பிட்டா நல்லது. இதே ஒரு சின்ன உதாரணம், இது இதே போல தான் எல்லா ஆசைகளையும் வைத்துக்கொள்ள வேண்டியது. புரியுதா இல்லையா? இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய இந்த ரெண்டு பலவீனங்கள், புரியுதா, இந்த ரெண்டு பலவீனங்களை வைத்து நிறைய மனிதர்களை வழிகெடுத்துறான். ஒன்று காசை காட்டி, அல்லது ஹராமான பெண்களை காட்டி. இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய மார்க்கெட் இன்றைக்கி சூடாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? எதை வச்சு? அவங்கள்ட்ட உண்மை இருக்குது, அவங்கள்ட்ட அழகான தத்துவங்கள் இருக்குது, வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய தத்துவங்களை உண்மையிலேயே கடைபிடிக்கிறாங்கன்னு வச்சா?
எதை வச்சு? ரெண்டு தான், ஒன் காசு, பெண்கள். இந்த ரெண்டும் காசு பெண்கள் அதோட சேர்ந்து இசை, இது எதுவுமே அங்கே இல்லைன்னு சொன்னால் யாருமே திரும்பிய பார்க்க மாட்டாங்க, திரும்பிய போக மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த மேலை நாடுகளுக்கு படிப்புகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், குறிப்பாக இந்தியாவுக்கு வெளியில் லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகளுக்கு படிப்புகளுக்காக போகக்கூடிய மாணவர்களை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க சரியான முறையில் அவங்கள குறிக்கோளாக வைத்து அந்த மாணவர்களுக்கு மத்தியில் வேலை செய்து அவர்கள் அங்கேருந்து படித்து வரும்பொழுது நிறைய பேர் இந்த தவறான சிந்தனைக்கு அடிமையானவர்களாக, இந்த தவறான சிந்தனை உள்வாங்கியவர்களாக அவர்கள் வருவதை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, அல்லாஹ்வே இல்லை என்ற இறை மறுப்பு கொள்கையில் போயிடுறாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகேடில் அவர்களை வந்து அந்த நிறுவனங்கள்லேயே அப்படி வந்து முஸ்லீம் மாணவர்களை டார்கெட் பண்ணி அவர்களை வழிகெடுக்கிறதுக்குன்னே அங்கே ஒரு டீமே இருக்கும். இந்த வெளிநாடுகளில் படிக்க போகிறாங்கல்ல, அங்கே இப்படி ஒரு டீமே இருக்கும். இன்றைக்கு சவுதி நாடுகள் இருக்குது, அரபு நாடுகளில், அங்கே அங்கே வந்து இஸ்லாம் தானே இருந்துச்சு, சஹாபாக்களுடைய பரம்பரை தானே, குரான் ஹதீஸுடைய ஆட்சி தானே இருந்துச்சு. ஏன் அவங்க இப்படி மாறினாங்க? சஹாபாக்களுடைய பூமி, இஸ்லாமிய பூமி, 1400 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்ச பூமி, குரான் இறங்கின பூமி, சஹாபாக்களுடைய வழித்தோன்றர்கள் அந்த பரம்பரையில் உள்ளவங்க தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி அவங்க மாறினாங்க? எப்போது மாறினாங்க? அவர்களுக்கு காசு பணம் வந்து மேலை நாடுகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் படிப்பதற்கு அனுப்பிய போது அங்கே படித்துவிட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமுடைய ஆட்சியை மாற்றிவிட்டு அந்நியர்களுடைய ஆட்சியை அங்கே கொண்டு வந்தார்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்லம்மா. எப்போது இந்த உலகம் திறந்து மக்கள் ஒரு இடத்துக்கு பயணிக்க ஆரம்பித்தாங்களோ, அதே போல் இந்த ஆங்கில கல்வி, அதே போல் இந்த பொருளாதார கல்வி, இந்த கல்வியின் மேலே மோகம் அதிகமாகி இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அந்த மன்னர் குடும்பத்தார்கள் அனுப்புனாங்களோ, அங்கே உள்ள பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை படிச்சுட்டு வந்தால் பெருமை என்பதாக நினைத்து அனுப்பினார்களோ, அங்கே இந்த மன்னர்களுடைய பிள்ளைகளெல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டு அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டார்கள். பெண்களின் மூலமாக, இன்னும் என்னென்ன ஆபாசங்களின் மூலமாக, எல்லாம் வாலிபர்கள் தானே, போய் கொஞ்ச காலத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, அடுத்து இப்படியே அவங்கள டார்கெட் பண்ணியே அந்த முயற்சி நடக்க கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா மனிதன் என்பவன் எந்த சூழ்நிலையில் வாழுகின்றானோ வளர்கின்றானோ அந்த சூழ்நிலைக்கு அவன் அடிமையாயிடுவான். அப்படி தான் மன்னர்களுடைய பிள்ளைகள், மந்திரிகளுடைய பிள்ளைகள் மாற்றப்பட்டு அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்து அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தாங்க. டோட்டலாக இஸ்லாமே வேண்டாம், இஸ்லாம் வெறும் ஆடைக்கும் அல்லது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கும் அல்லது ஏதாவது சில கலாச்சார சமுதாய சடங்குகள், கல்யாணம், மௌத்து, அந்த மாதிரி சடங்குகளுக்கு மட்டும் போதும் என்று இஸ்லாமை ஒதுக்கிட்டாங்க. ரமதான் மாதம் வந்து இஸ்லாத்தை பார்த்துக்கலாம், மற்றபடி ஆட்சி அதிகாரம் சட்டம் எல்லாமே அவர்கள் தங்களுடைய இச்சைக்கு தகுந்த மாதிரி உலகம் எப்படி இன்றைக்கு ஓடுதோ அந்த மாதிரி மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கி ஏன் வந்து இஸ்லாமிய நாட்டில் சினிமா வந்து ஹலாலு, இசை ஹலாலு, நடிப்பது ஹலாலு, மது அருந்துறது எல்லாத்தையும் ஏன் அவங்க வந்து அனுமதித்து கொண்டே போனாங்க? அதுக்கு என்ன பின்னணி காரணம் என்ன? இதுதான், எப்போ அந்த சூழ்நிலையில் போய் அவர்களால் மூளை செலவை செய்யப்பட்டார்களோ இப்போ அவங்களுக்கு ஹராமெல்லாம் ஹலாலாக தெரியுது, ஹலால் கஷ்டமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய சட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு அந்நியமாக தெரியுது. புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். وَكُلُّ دَعْوَ النُّبُوَّةِ فَغَيٌّ وَهَوَى. அடுத்தது 32வது குறிப்பு. وَهُوَ الْمَبْعُوثُ إِلَى عَامَّةِ الْجِنِّ وَكَافَّةِ الْوَرَى بِالْحَقِّ وَالْهُدَى وَبِالنُّورِ وَالضِّيَاءِ. சரி, நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்டார்களா அல்லது உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் அனுப்பப்பட்டார்களா? அது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹுடைய படைப்பில் மனிதர்கள், ஜின்கள் என்ற இரண்டு படைப்புகள் இருக்கின்றார்கள். மற்ற படைப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த படைப்புகளுக்கு சொர்க்கம் நரகம் என்ற விசாரணை கிடையாது. மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் சொர்க்கம் நரகம் என்ற விசாரணை உண்டு. அதாவது விசாரணை, அந்த விசாரணையில் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு சொர்க்கம், அந்த விசாரணையில் அவர்கள் நஷ்டமாயிட்டாங்க, தோல்வி அடைந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நரகம் என்ற எச்சரிக்கை. இது யாருக்கு? மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தான். இப்போ நபிமார்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது
முந்திய நபிமார்கள் எல்லாருமே, நல்ல கவனிங்க, முந்திய நபிமார்கள் எல்லாருமே அவர்கள் அனுப்பப்படும் பொழுது அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக அனுப்பப்படுவாங்க. ஏற்கனவே நம்ம தெளிவாக இதை ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம். குடும்பத்துக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க, ஒரு நாட்டுக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு மட்டும் நபிமார்கள் கூட அனுப்பப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பல நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். சரியா? இதில் ஒரு விஷயம் என்ன, அல்லாஹு தஆலா ஜின்களுக்கு என்று தனியாக எந்த நபியையும் அனுப்ப மாட்டான். ஜின்கள், ஜின் இனம் இருக்கா இல்லையா, அல்லாஹு தஆலா ஜின்களுக்கு என்று தனியாக நபியை அனுப்ப மாட்டான். புரியுதுங்களா? அதுதான் குர்ஆன் ஹதீஸினுடைய தெளிவான அந்த விளக்கம். புரியுதா? சில பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து தெளிவான ஆதாரம் கிடையாது. எந்த நபி மனிதர்களுக்கு அனுப்பப்படுறாங்களோ அந்த நபி தான் அந்த காலத்தில் உள்ள ஜின்களுக்கும் நபியாக இருப்பார்கள். ஆனால் என்ன, நபியினுடைய அந்த செய்தியை கேட்டுவிட்டு தன்னுடைய இன மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நதீர், நூன் தால் யாரா, நதீர் என்ற அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிப்பாளர்கள் அந்த ஜின்களில் இருப்பாங்க. நபி இடத்திலிருந்து செய்தியை வாங்கி கொண்டு தன்னுடைய இனத்தவர்களுக்கு போய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த எச்சரிப்பாளர்கள், அழைப்பாளர்கள் ஜின்களில் இருப்பாங்க. ஆனால் நபி இருக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, சூரத்துல் அஹ்காஃபில் 30வது வசனம், இன்னா சமிஅனா கிதாபன் உன்சில மின் பஅதி மூசா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணத்தை முடித்து கொண்டு அவர்கள் திரும்ப வர்றாங்க மக்காவுக்கு. அப்போ வரும் பொழுது ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அப்போ இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுறாங்க. அந்த வழியாக ஜின்கள் ஆகாயத்தில் பறந்து பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாவுடைய குர்ஆனுடைய சப்தம் கேட்ட உடனே அந்த ஜின்கள் எல்லாம் அப்படியே சுற்றி நின்று கொண்டாங்க. நின்று கொண்டு ரசூலுல்லாவுடைய குர்ஆனை ஃபுல்லாக கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த மக்கள் தங்களுடைய சமுதாய மக்களிடத்தில் போய் சொல்கிறாங்க, மூசா நபிக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் செவியுற்றோம் என்று கூறி தன்னுடைய மக்களுக்கு தாவா செய்கிறாங்க. தாவா செய்து வாங்க, அந்த நபியை போய் நம்ம பார்ப்போம், அந்த நபியை கொண்டு நம்ம ஈமான் கொள்வோம், அந்த நபி இடத்துல நமக்கு தேவையான சட்டங்களை கற்று வருவோம் என்பதாக கூறி அழைத்து கொண்டு வர்றாங்க. அதுதான் அந்த சூரத்துல் ஜின் இருக்கு பாருங்க, குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமிஅனா குர்ஆன அஜபா யஹ்தி இலர் ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. அந்த சூரா முழுக்க அல்லாஹு தஆலா அது ஏறக்குறைய ஒரு 1.5 பக்கத்துக்கு கடைசியில் உள்ள ஒரு சில பகுதி, ஒரு சில வசனங்களை தவிர மற்ற எல்லா வசனங்களும் அந்த ஜின்கள் தங்களுக்கு இடையில் பேசி கொண்டது, அந்த ஜின்கள் எப்படி நபியுடைய தாவாவை ஏற்றுக்கொண்டது, அவங்கள் தங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதையெல்லாம் அந்த சூரத்துல் ஜின்னில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வாங்க, அதுலேருந்து சில கேள்வி கேட்குறேன். இப்போ பாருங்கள், அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த ஜின்கள் மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்ட ஜின்களாக இருந்தது. புரியுதா? அப்போ எந்த நபி மக்களுக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த நபி தான் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கு நபியாக, சாரி, எந்த நபி மனிதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்களோ அவங்க தான் ஜின்களுக்கு நபியாக இருந்தார்கள் என்பதை அந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதே போல் நம்முடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கும் அந்த ஜின்கள் வந்து பேசின, அந்த ஜின்கள் நபியிடத்திலிருந்து ஷரியத்தை ஏற்றுக்கொண்டன, நபியை கொண்டு ஈமான் கொண்டன. அதிலிருந்து நம்ம என்ன விளக்கத்தை விளங்கிக் கொள்கிறோம், எந்த நபி மனிதர்களுக்கு அனுப்பப்படுறாங்களோ அவங்க தான் ஜின்களுக்கு நபியாக இருந்தார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதில் இன்னொரு விளக்கமும் என்ன, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு எப்படி நபியோ அதே போல் அவர்கள் ஜின்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆகவே தான் சூரத்துர் ரஹ்மான் நீங்கள் ஓதுவீங்க, அந்த சூரத்துர் ரஹ்மானில் என்ன வரும், ஃபபி ஐயி ஆலா ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் இருவருடைய ரப்புடைய அத்தாட்சிகள், ரப்புடைய நியமத்துகளில் எதை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சொல்லி தானே இந்த குர்ஆனை சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஜின்களுக்கு ஓதி காட்டவில்லை என்றால்,
எப்படி அந்த ஜின்களுக்கு இந்த செய்தி போய் சேரும்? யா மஅஷரல் ஜின் வல் இன்ஸி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஜின்கள் கூட்டமே, மனித கூட்டமே, உங்களுக்கு வானம் பூமியிலே எங்கேயாவது ஊடுருவி செல்ல முடியும் என்றால் நீங்கள் சென்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் செல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் யார் ஓதி காட்டணும்? ரசூலுல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு ஓதி காட்டணும். அப்போ ஜின்களுக்கு இவர்கள் நபியாக இல்லை என்றால் எப்படி ஓதி காட்டுவாங்க? ஏன்னா யாருக்கு கட்டுப்படணும்? ஜின்கள் நபிக்கு தானே கட்டுப்படணும். அப்போ தன்னுடைய, அதாவது நபியிடத்திலிருந்து தான் அல்லாஹ்வுடைய செய்தியை அவங்க அடைய முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் நபியாக இருந்தார்கள், அதே போல் ஜின்களுக்கு நபியாக இருந்தார்கள். இது சம்பந்தமாக சில குர்ஆனுடைய வசனங்களை உங்களுக்கு நம்பர்கள் சூராக்கள் பேர் சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். வீட்டில் போய் படிச்சுட்டு வரணும். நாளைக்கு வரும்போது அதிலிருந்து சில கேள்விகள் கேட்பேன் உங்களுக்கு. இப்போ சூரத்துல் அஹ்காஃப் சொன்ன பாருங்கள், இந்த அஹ்காஃபுடைய கடைசி பகுதி சூரா அல் ஃபுர்கான், அதனுடைய முதல் வசனம் தபாரகல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான அலா அபுதிஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. இந்த குர்ஆனை தனது அடிமை முஹம்மதின் மீது இறக்கி அல்லாஹ் மிக்க நிறைவானவன், பாக்கியம் பொருந்தியவன். இந்த குர்ஆனை அல்லாஹ் ஏன் இறக்கினான்? அகிலத்தார்களுக்கு இந்த குர்ஆன் எச்சரிக்கையாக இருப்பதற்கு, இருக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதா? அகிலத்தார்களுக்கு இந்த குர்ஆன் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அப்படியே அர்த்தம் வைக்கலாம். அல்லது இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நம்முடைய அடிமை, அவர் அகில உலக மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, அச்சமூட்டி எச்சரிப்பவராக இருக்க வேண்டும் என்பதற்காகன்னு சொல்லி. இப்போ அகில உலக மக்கள்னு சொன்னால் இந்த மக்களில் யார் வருவாங்க? மனிதர்களும் வருவாங்க, ஜின்களும் வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அகில உலக மக்கள்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் ஜின்களை தவிர வேற யாரும் அல்லாஹுடைய இந்த ஏவல் விளக்கல் சட்டங்கள், ஹலால் ஹராமுடைய சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் இல்லை. இப்போ கல் இருக்குமா, மண் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, காற்று இருக்குது, இதெல்லாம் அல்லாஹுவை வணங்குவதின் மீது இயற்கையாகவே படைக்கப்பட்டு விட்டன. புரியுதா இல்லையா? இவைகளுக்கு தனியாக இனி அல்லாஹுடைய கட்டளை வராது, இதை செய்ய இதை செய்யாத. விளங்குதா இல்லையா? இப்போ இன்ன அரதுனல் அமானத்த على السماوات والارض والجبال فابين ان يحملنها واشفقنا منها. الله تعالى இந்த ஏவல் விளக்கல் கட்டளைகள், இந்த இத அமானிதம், இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று வானங்கள் பூமி, அதே போல மலைகளிடத்தில் அல்லாஹ் கேட்டான். மலைகள் வானங்கள் பூமி எல்லாம் பயந்துருச்சு. அல்லாஹ்வானாண்ட அல்லாஹ், உன் கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கடைசியில் நாங்கள் செய்யாமல் போயிட்டோம்னா நாங்கள் பெரிய பாவி ஆயிடுவோம். அதனால் எங்களுக்கு நீ என்ன கட்டளை கொடுக்குறியோ அதையே எங்களுடைய குணமாக இயற்கையாக மாற்றிடு, அவ்வளோதான். மாறு செய்யக்கூடிய தன்மையை எங்கள்கிட்ட வைக்காத என்பதாக எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிந்து விட்டன. எனவே அந்த படைப்புகள் மாறு செய்யாது, அவ்வளோதான். அது எப்படி படைக்கப்பட்டுச்சோ அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மனிதர்கள் ஜின்கள் தான் பரவாயில்லை, எங்களுக்கு சுய விருப்பத்தை கொடு, எங்களுக்கு சுய இஷ்டத்தை கொடு, நீ எங்களுக்கு கட்டளையை கொடு, ஏவலை கொடு, விளக்கலை கொடு, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்பதாக கேட்டார்கள். வஹமலகல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கானா வலூமன் ஜஹூலா, சுமந்து கொண்டதற்கு பிறகு யார் அதை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்களாக, முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். தபாரகல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான அலா அப்திஹி, இந்த குர்ஆனை தனது அடிமையின் மீது இறக்கி அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன். ஏன் இந்த குர்ஆனை இறக்கினா? அகிலத்தார்களுக்கு, அகில உலக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருக்க வேண்டும் என்று. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த ரெண்டு படைப்புகளை தவிர வேறு யாரும் இந்த ஏவல் விளக்கல் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை. அப்போ இந்த இடத்துல லில் பஷர், மனிதர்கள் மட்டும் என்று அல்லாஹ் சொல்லலை. எப்படி சொல்கிறான்? லில் ஆலமீன். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுது. அப்போ ஜின்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நபியாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பப்பட்டார்கள். இந்த குர்ஆன் ரெண்டு இனத்தாக இருக்குமே, புரியுதா இல்லையா? அப்போ இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்படுது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்படுது. அப்போ எப்போ இந்த குர்ஆன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டுச்சோ,
இந்த குரானை கொண்டு அவர்கள் தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டுமோ? அப்போ அவர்கள் ஜின்களுக்கு நபியாக இருந்தால்தானே இந்த நபியுடைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதையும் இந்த நபிக்கு இறக்கப்பட்ட குரானையும் ஏற்றுக்கொள்வது ஜின்கள் மீது கடமையாகும். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லைன்னு சொன்னால் அப்போ நபியையும் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நபிக்கு இறக்கப்பட்ட குரானையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? அதே போல் சூரத்துல் ஆராஃப் 158வது வசனம், சூரா சபா 28வது வசனம், சூரா அன்னிசா 79வது வசனம், இந்த எல்லா வசனங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதற்குரிய ஆதாரம். சரி, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த 32வது குறிப்பில்? நல்ல கவனிங்கம்மா, மூன்று விஷயங்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு விஷயம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். புரியுதா? அப்போ ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள், ஏற்கனவே மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஜின்களுக்கும் யார் தான் நபி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதுக்குண்டான ஆதாரங்களை தான் சூரத்துல் அஹ்காஃபும் அதே போல் சூரத்துல் ஜின்னு, அதை முழுசாக படிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் சூரத்துல் ஃபுர்கானுடைய முதல் வசனம். இரண்டாவது விஷயம் இமாம் குறிப்பிடுவது, நம்முடைய மனிதர்கள்லையே, மனித இனங்கள்லையே ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. ஏன்? சில மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபு குலத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், கல்வி இல்லாத படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். முந்தி வேதம் கிடைக்கப்பெற்ற பனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களாகிய எங்களுக்கு அவங்க நபி கிடையாது என்பதாக கூறி மக்களை ஏமாற்றுறான். இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க ரசூலுல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களான்னு கேட்டால், அவங்க எங்களுக்கு நபி கிடையாதுங்க, நாங்கள் இஸ்ரவேலர்கள், எங்களுக்கு வந்து முந்தி உள்ள நபிமார்கள் தான், நாங்கள் வந்து இந்த அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்கிறார்கள் அல்லவா? அதுக்காக வேண்டிதான் இமாம் அவர்கள் மறுத்து சொல்கிறாங்க, வக்காஃபத்தில் வரா, எல்லா மக்களுக்கும் அவர்கள் தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். சூரத்து சபாவுடைய 28வது வசனம், ஒமா அரசல்னாக்க இல்லா காஃபத்தல் இன்னாஸ், நபியே எல்லா மக்களுக்கும் உங்களை நாம், ஒமா அரசல்னாக்க இல்லா காஃபத்தல் இன்னாஸ், நபியே உங்களை நாம் ரசூலாக அனுப்பவில்லை, மாறாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே தவிர. அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு, ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவருக்கு மட்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கவில்லை, மாறாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். சூரத்து சபாவுடைய 28வது வசனம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்கிறீங்களா, தங்களை பற்றி சொல்கிறார்கள். முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க சஹி முஸ்லீமில் உள்ள ஹதீஸு, இன்னும் நிறைய கிதாபில் வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை பற்றி உள்ள அந்த பாடத்தில் வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு 5 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, முந்தி உள்ள நபிமார்களுக்கு அந்த 5 கொடுக்கப்பட்டதல்ல, அதாவது 5 சிறப்புகள். புரியுதா? ஒன்று என்ன, எனக்கு கவனிங்க, 1 மாத தூரத்துக்கு தொலைவில் எதிரிகள் இருக்கும் பொழுதே என்னை பற்றிய பயம் அவங்களுடைய உள்ளத்தில் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே எதிரிகளுக்கு எப்படி பயத்தை அல்லாஹ் போட்டிருந்தான், ரசூலுல்லாவை வந்து பார்க்க வர்றதுக்கு தூரத்தில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ரசூல்லா மேலே பயம் வந்துடும். நுசிர்து பி ருஃபி மஸீரத ஷஹரின் வஜுஇலத்தில் எல்லாருக்கும் மஸ்ஜிதன் ஓ தஹூரா, முந்தைய சமுதாயங்கள் எல்லாம் அவர்கள் தொழுவதாக இருந்தால் மஸ்ஜிதில் தான் போய் தொழ முடியும், அவங்களுக்கு தொழுவதாக இருந்தால் ஒழு செஞ்சால் தான் அவங்க தொழுக முடியும். நமக்கு அப்படி கிடையாது, பள்ளிவாசல் இருந்தால் பள்ளிவாசலில் தொழுவோம், அப்படி இல்லை என்றால் நம்ம போகிற இடத்துல எங்கே நமக்கு இடம் கிடைக்குதோ அங்கே நம்ம தொழுதுருவோம். புரியுதா? பூமி எல்லாம் எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டது. அதே போல் நமக்கு ஒழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லை என்றால் தாய்மை செஞ்சு கொள்வோம். புரியுதா? அப்போ பூமி எனக்கு மஸ்ஜிதாகவும் தஹூர் சுத்தமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே எனது உம்மத்தில் யாருக்கு எங்கே தொழுகையுடைய நேரம் வருகிறதோ அவர் அங்கே தொழுது கொள்ளட்டும். ரெண்டு சிறப்பாயிருச்சா? ஒரு சிறப்பு என்ன? ஒரு மாத தூரத்தில் இருக்கும் பொழுதே எதிரிகள் என்னை பற்றிய பயம் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போற்றுவான். இரண்டாவது, பூமி எல்லாம் எனக்கு மஸ்ஜிதாகவும் சுத்தமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, உஹில்லத்லி அல் கனாயிமு, எனக்கு கனிமத்துகள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ முந்தைய உம்மத்தில் கனிமத்துகள் அவர்கள் அந்த போரில் வெற்றி கொண்டதற்கு பிறகு யாருமே அனுபவிக்க முடியாது. அந்த கனிமத்துகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு மைதானத்தில் வச்சுருவாங்க. அல்லாஹ் வானத்திலிருந்து நெருப்பு அனுப்பி அதை ஃபுல்லாக எரிச்சிருவான், புரியுதா? ஆனால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனிமத்து ஹலாலாக்கப்பட்டது. அவர்களும் சாப்பிடலாம், அவர்களும் அனுபவிக்கலாம், தங்களுடைய உம்மத்துக்கும் அவர்கள் பங்கு வைத்து கொடுத்தார்கள். புரியுதுங்களா? கனிமத் என்பது போரிலே வெற்றி கொள்ளப்படும் பொழுது எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்படக்கூடிய பொருள்கள், செல்வங்கள், அதுக்கு கனிமத் என்று சொல்லப்படும். உஹில்லத்லி அல் கனாயிமு, கனிமத்துகள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டன. வலம் தஹில்லலி அஹதின் கபலி, எனக்கு முன்பு யாருக்கும் கனிமத்துகள் ஹலால் அல்ல. வஉத்தீது அஷ்ஷஃபாஅத, நாளை மறுமையிலே சிபாரிசு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லா நபிமார்களும் சிபாரிசு செய்வாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்ட சிபாரிசு என்ன? மிகப்பெரிய சிபாரிசு. அதாவது ரசூலுல்லாஹ் சிபாரிசு செஞ்சதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா விசாரணையை ஆரம்பிப்பான். மற்ற நபிமார்களே சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறுவதே எதற்கு பிறகுதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக சிபாரிசு ஆரம்பித்ததுக்கு பிறகுதான், புரியுதா? அதே போல் மற்ற நபிமார்கள் சிபாரிசு செஞ்சாலும் நல்லவங்களுக்கு தான் அவங்க சிபாரிசு பண்ண முடியும், பாவிகளுக்கு அவங்க சிபாரிசு பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் என்ன தகுதி இருக்குது? பாவிகளுக்கும் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அடுத்ததாக, மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? நாலு. அடுத்ததாக ஐந்தாவது, வகான நபி யுபஅசு இலா கௌமிஹி காஸ்ஸதன், முந்திய காலத்தில் நபிமார்கள் தங்களது இன மக்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். வபுஇஸ்து இலன்னாசி ஆம்மதன், நானோ மக்கள் எல்லோருக்காகவும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ ஐந்து சிறப்புகள் முந்தி உள்ள நபிமார்கள் யாருக்கும் கிடைக்கப்பெறவில்லை, எனக்கு கிடைக்கப்பட்டது. ஒன்று, எதிரிகள் ஒரு மாத தூரத்தில் இருக்கும் பொழுதே என்னை பற்றிய பயம் அவர்களுக்கு போடப்பட்டுவிடும், அப்படி அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். இரண்டாவது, மஸ்ஜித் எல்லாம் எனக்கு, சரி, பூமிகள் எல்லாம் எனக்கு மஸ்ஜிதாகவும் சுத்தமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, கனிமத்து பொருள்கள் எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டுள்ளன, முந்தியவர்களுக்கு ஹலால் அல்ல. நான்காவது, நாளை மறும் உத்தீது ஷஃபா, மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடிய, குறிப்பாக பெரும்பாவிகளுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது, முந்தியுள்ள நபிமார்கள் தங்களது இன மக்களுக்கு மட்டும் குறிப்பாக அனுப்பப்பட்டார்கள், நானோ மக்கள் எல்லோருக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இது புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸு. அடுத்தது முஸ்லீமில் உள்ள ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸ்மஉ பி ரஜுலும் மின் ஹாதிஹில் உம்மதி யஹூதியுன் வலா நஸ்ரானியுன் ثم لا يؤمن بي الا دخل النار. இந்த உம்மத்தில், அப்போ இந்த உம்மத்துன்னு சொன்னால் ரசூலுல்லா அனுப்பப்பட்டதுக்கு பிறகு உள்ள யாராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு, புரியுதா, யாராக இருந்தாலும் சரி, யஹூதியும் வலா நஸ்ரானி, அவர் முந்திய யூத மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவ நஸ்ரானி மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டதற்கு பிறகு சும்மலாய் உமினுபி, அவர் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இல்லா தகலன்னார், கண்டிப்பாக நரகத்தில் நுழைந்தே தீர்வார். முடிச்சு. அப்போ இந்த ஹதீஸுகளிலிருந்தும் இன்னும் பல குர்ஆன் வசனங்களிலிருந்தும் நாம் அறிய வரக்கூடிய அடிப்படை என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இனத்தவர்களுக்கும், எல்லா நாட்டவர்களுக்கும், எல்லா சமூகத்தவர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ரெண்டு விஷயம். மூன்றாவது விஷயம், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், பில் ஹக்கி வல் ஹுதா வ பின்னூரி வத்தியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள், புரியுதா? இது எல்லாமே பில் ஹக்கி வல் ஹுதா வ பின்னூரி வத்தியா. அதை நம்ம பார்க்குறோம்.
ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வஹுவ அல் மபூஸ் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இல ஆம்மத்தில் ஜின்னி எல்லா ஜின்களுக்கும், வகாஃபத்தில் வரா எல்லா மனிதர்களுக்கும். எப்படி? பில் ஹக்கி சத்திய மார்க்கத்தை கொண்டு. அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் மார்க்கம் ஹதீஸ் இதெல்லாம் என்ன? ஹக்குன் சத்தியமானது உண்மையானது. இரண்டாவது வல் ஹுதா நேர்வழியை கொண்டு, வபின் நூரி இன்னும் ஒளியை கொண்டு, வக்தியா இன்னும் பிரகாசத்தை கொண்டு. புரியுதா? நூறுக்கும் துயாவுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குமா? இப்போ பகலில் வரக்கூடிய சூரியன் இருக்கா, அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அரபியில் துயா என்று சொல்லப்படும். இரவில் சந்திரன் வருகிறதா, அந்த சந்திரன் மூலமாக வரக்கூடிய வெளிச்சம் இருக்கு பாருங்க, அதுக்கு அரபியில் நூர் என்று சொல்லப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் அது வெளிச்சமாகவும் இருக்கிறது, ஒளியாகவும் இருக்கிறது. புரியுதா? லியா வ நூர். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பின்னாடி நம்ம விளக்குவோம். இப்போ அது நம்ம பாடத்தோட சம்மந்தப்பட்டதல்ல. அப்போ மூன்று விஷயங்களை இந்த 32வது குறிப்பில் இமாம் சொல்கிறார்கள். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். மூன்றாவது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீன் தான் ஹக்கு, உண்மையானது, அல் ஹுதா, அதுதான் நேர்வழியானது, அதுதான் வெளிச்சம், அதுதான் ஒளி. புரியுதா?